இவ்வளோ மாடு பிடிப்பேன் எனக்கே தெரியாது, ஏன்னா ரொம்ப அதிகமான போட்டி. நிறைய பேர் காலையில இறங்கி நல்லா பிடிச்சிட்டாங்க, மதியானம் இறங்கி நான் பஸ் பிரிவு சேர்க்க நானே எதிர்பார்க்கல. போராடினேன், வெற்றி கிடைச்சிருச்சு அவ்வளோ. அண்ணே அரசுக்கு நான் இதோட 7-8 வருஷம் கோரிக்கை வச்சுட்டேன். வேலை தான், ஒரு வேலை நானும் 8-9 வருஷமா பரிசு எடுத்துக்கிறீங்க, ஒரு வேலை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லா டிகிரி முடிச்சிருக்கேன், டிசி இப்ப படிக்கல, வீட்டுல கஷ்டனால படிக்காம வீட்டுல இருக்கேன். வீட்டுல சும்மா தான், அம்மா கூட கட்டட வேலைக்கு போறேன். அதான் மாடு பிடிக்கிற மூலியமா அம்மா வந்து மாடு பிடிச்சி நீ ஊர் சுத்திட்டு தான் வெட்டியாதுற அப்படின்றாங்க. மாடு பிடிக்கிற மூலியமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும். எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாரு, அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் வளர்க்குறாங்க. மாடு பிடிக்க எங்க ஊர்ல வந்து எங்க குழு இருக்குனே, கருப்பாரணி ஐயமாண்டி பாண்டிச்சாமி வடமாடு குழு இருக்கு. அந்த குழுல உள்ள எங்க கேப்டனு எங்க முன்னோர்கள் முனிச்சாமி அர்ச்சனா, முனிச்சாமியனே அர்ச்சனா பாண்டியனே, அவங்க வந்து எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் தான் இது. ஏன்னா இந்த வெற்றி எனக்கு, இந்த வெற்றி எனக்கு சேராது, அவங்க என்னோட குருநாதருக்கு தான் சேரும் இந்த வெற்றி வந்து. ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எனக்காண்டி. அதான் ஃப்ரெண்டு ஆரம்பத்தில் வந்து நானே எங்கள் குருநாதர் ரெண்டு பேர் தான் உள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் நான் சிங்கிளாக தான் மாடு பிடிச்சிக்கிருந்தேன். நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அண்ணன் இவங்க தெரிஞ்ச அண்ணன் இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. சக்தி அண்ணே, இந்த யோகேஷ் அண்ணே, ஒரு 2-3 பேர் பேர் தெரியல எனக்கு, ஒரு 4-5 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. கடைசி சுற்று வந்து பரிசு எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்படுறோம், கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு. டெக்னிக்கெல்லாம் கிடையாதுண்ணே, அது வந்து அதான் குருநாதர் சொல்லி கொடுக்குற பாடம் தான் எல்லாமே. விரதான், ஆமாம் விரதம் இருப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.